அன்பு சகோதரர்களே, எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேருமே சுட்டி காட்டி சென்றார்கள். இந்த நூலை பொறுத்தவரை, இந்த ஆவணத்தை பொறுத்தவரை நான் இதனை நூல் என்பதாக நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிந்து தமிழக முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே இந்த அளவிற்கு தேர்தல் நேரத்திலே ஒரு தேர்தல் கோரிக்கையை வைத்து அதனை விவாத பொருளாக்கி ஒரு கண்டிஷனலோடு இந்த நாட்டிலே அரசியல் கட்சிகளுக்கு கோரிக்கை வைக்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக நான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த ஆவணத்தை நான் பார்க்கிறேன். எனவே இதை நான் நூல் என்பதாக சொல்ல மாட்டேன், தமிழக மக்களுடைய ஆவணமாக இந்த ஆவணத்தை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு எஸ்டிபி கட்சியின் சார்பில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நான் நன்றியினை வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேரும் சொல்லி காட்டினார்கள், இது முஸ்லீம்களுடைய கோரிக்கை, தேர்தல் கோரிக்கைகள் என்பதாக இந்த புத்தகத்திலே தலைப்பிடப்பட்டிருந்தாலும் கூட இது முஸ்லீம்களுடைய கோரிக்கைகள் அல்ல, இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கோரிக்கை, நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கை என்பதாக சுட்டி காட்டினார்கள். உண்மையிலேயே சரியானதொரு செய்தியைத்தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை என்னுடைய பார்வையிலே அது முஸ்லீம்களுடைய கோரிக்கைகள் என்கின்ற தலைப்பிட்டிருக்கின்ற காரணத்தினால் அது முஸ்லீம்கள் இந்த தமிழக மக்களுக்காக, முஸ்லீம்கள் இந்த நாட்டு மக்களுக்காக வைக்கிற கோரிக்கைகள் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இது முஸ்லீம்கள் நலனுக்கான, முஸ்லீம்களுக்கு மட்டுமான கோரிக்கைகள் என்கின்ற அளவிலே இதனை சுருக்க இயலாது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசி காட்டிய தோழர் சதீஷ்குமார் அவர்கள் பல்வேறு செய்திகளை பேசினார்கள். தமிழகத்தில் வரவிருக்கிற தேர்தலை முன்வைத்து பேரம் பேச வேண்டிய நேரம் இது என்பதாக சுட்டி காட்டினார்கள். அதுபோல எந்தெந்த கோரிக்கைகள் எல்லாம் இதிலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி பல கோரிக்கைகளை சொல்லி காட்டினார்கள். அதிலே அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்திதான், வரவிருக்கிற தேர்தலிலே புலி வருகிறது, புலி வருகிறது என்று சொல்லி புலியிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமா, நீ என் மீது நீ படுத்துக்கொள் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள், சில கட்சிகள் சொல்லுகிறார்கள் என்பதாக சொல்லி ஒரு செய்தியை சொல்லி காட்டினார். உண்மையிலேயே அவர் சொன்ன செய்தி என்பது அது சரியானதொரு செய்தி என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நாடு முழுவதும் பாசிச சங்க பரிவாரத்தை அது வளர்ந்ததற்கான காரணமாக, தேர்தல் ரீதியிலே அவர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் இப்படி புலி வருது புலி வருது என் பின்னால் வா என்று சொல்லி புலியை விட மோசமானவர்களாக இவர்கள் மாறிய வரலாறை நாம் எல்லாம் பார்த்தோமா இல்லையா? எனவே இப்பொழுது இந்த அரங்கின் வாயிலாக, இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருப்பது என்பது, புலி வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். வாருங்கள், நீங்களும் நாங்களும் இணைந்து கைகோர்த்து அந்த புலியை விரட்டி அடிப்போம் என்ற செய்தியை சொல்லுவதோடு சேர்ந்து அந்த புலியை விரட்டுவதில் நீங்கள் எவ்வாறு எக்ஸ்பர்ட்டோ இல்லையோ, நாங்கள் அதில் வேட்டைக்காரன் என்பதை நாம் நிரூபிக்கிறோம். அதிலே நாம் வேட்டைக்காரர்கள், நாம் துவங்கிய காலத்திலிருந்து அதனைத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த புலி தமிழ்நாட்டில் ஒரு பொழுதும் வராது. அப்படி ஒரு மலர் தாமரை என்பது தமிழ்நாட்டில் மலரவே மலராது, கருகத்தான் போகிறது என்பதை 2021 தேர்தல் இந்த உலகிற்கு சான்று பகரும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது அல்லவா, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் என்னை பொறுத்தவரை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வெறும் கோரிக்கையாக ஒரு புத்தகத்தை மட்டும் நமக்கு முன்னால் தந்துவிட்டு அமர்ந்து விடவில்லை. இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கோரிக்கைகளுக்குமாக களமாடிவிட்டு களமாடியதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது 34 கோரிக்கைகளை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே வைத்திருக்கிற கோரிக்கையிலும் கூட, 34 கோரிக்கையிலும் கூட 14 கோரிக்கைகள் மட்டும்தான் அது முஸ்லீம்கள் சார்ந்த கோரிக்கைகள். 20 கோரிக்கைகள் என்பவை என்னை பாதிக்கிற, என் மண்ணை பாதிக்கிற, இந்த தமிழகத்தை பாதிக்கிற, ஏன் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையே பாதிக்கிற கோரிக்கைகளை இன்றைக்கு அரசிற்கு முன்பாக நாம் வைத்திருக்கிறோம். எனவே அரசிற்கு முன்பாக கோரிக்கை வைத்து விட்டோம், கோரிக்கையோடு நம்முடைய கடன் என்பது முடிந்து விடாது என்பது நமக்கும் தெரியும். எனவே ஓடாத மானும் போராடாத மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா? எனவே போராடி மட்டுமே இந்த கோரிக்கைகளை வெல்ல முடியும் என்பதை உணர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு இங்கே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சுட்டி காட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கோரிக்கைகளை வரிசையாக படித்து பார்த்தேன். அந்த கோரிக்கைகளில் எனக்கு தெரிந்த ஒரு 3 கோரிக்கைகள் மிக முக்கியமானவை என்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்றே, முதல் கோரிக்கையான சிஏஏ என்கின்ற ஆபத்தான அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதற்காக
தமிழக அரசு அதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை. இரண்டாவது ஒரு கோரிக்கை, இந்த முஸ்லீம் சமூகத்தை மட்டுமல்ல இன்றைக்கு நாட்டிலே யார் எதிர்குரலை எழுப்புகிறார்களோ அவர்களை எல்லாம் யுஏபிஏ என்கின்ற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லுகிற சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை அடைத்து சொல்லனா துயரங்களுக்கு அவர்களை உள்ளாக்குகின்றது. எனவே அந்த கருப்பு சட்டமான ஆள்தூக்கி சட்டமான யுஏபிஏ ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதாக இரண்டாவது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கோரிக்கை, இன்றைக்கு நாட்டில் நீதிமன்றங்களினுடைய சதிச்செயல்களின் மூலமாக இல்லாமலாக்க துடித்து கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு என்பதில் அரசு வேலை வாய்ப்புகளிலே மட்டும் எங்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்புகளிலே மட்டும் எங்களுக்கு இடத்தை தாருங்கள் என்று கோரிக்கை விடுத்து கொண்டிருந்த தருணத்தில் தமிழகத்திலே முதல் முறையாக புதுமையாக தனியார் துறையிலும் கூட எங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிற அந்த கோரிக்கை மிக முக்கியமானது என்பதாக நான் கருதுகிறேன். எனவே மூன்று வாழ்வாதார கோரிக்கைகளை நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். நம்மை பொறுத்தவரை இவை எல்லாவற்றையும் கடந்து வாழ்வுரிமைக்காக இன்றைக்கு போராட வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். சிறுபான்மை முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழ வேண்டுமா வேண்டாமா? அமித்ஷா சொல்லி காட்டுகிறார், இந்த நாட்டிலே யாரை வேண்டுமானாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு விடுவோம். இதோ எனக்கு முன்னால் இருக்கிற கிறிஸ்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இதோ எனக்கு முன்னால் இருக்கிற எல்லா வங்காளிகளையும் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் ஒருபொழுதும் முஸ்லீம்களுக்கு அந்த இடத்தை தரமாட்டோம் என்று சொல்லி சிஏஏ அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலே மேற்கு வங்காளத்திலே சொன்னாரா இல்லையா? எனவே இந்த நாட்டிலே வாழ தகுதியற்றவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்ல அரசு தலைப்பட்டது மட்டுமல்ல, அதற்கான சட்டங்களையும் இன்றைக்கு நாட்டிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான வாழ்வுரிமை என்பது இன்றைக்கு நமக்கு கேள்விக்குரியான ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்குகின்ற அந்த சட்டங்களிலே முதன்மையான இரண்டு சட்டங்கள் தான் சிஏஏ யுஏபிஏ என்பது. யுஏபிஏ என்று சொன்னால் அதனுடைய தமிழர்த்தம் என்ன? சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். ஆனால் சட்டவிரோத நடவடிக்கைகள் அந்த தடுப்பு சட்டத்தின் கீழ் இன்றைக்கு யார் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், யார் இந்த நாட்டை கேள்விக்குறியாக்குகிறார்களோ, யார் இந்த நாட்டினுடைய அரசினுடைய செயல்பாடுகளை கேள்வி கேட்கின்றார்களோ அவர்கள் இன்றைக்கு யுஏபிஏவில் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். தோழர் பாலன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன? தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி புறக்கணிக்கப்பட வேண்டும், அது வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கோ இருந்து சொல்லவில்லை, தமிழ்நாட்டிலே இருந்து சொன்ன காரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு தமிழக அரசு இன்றைக்கு அவரை யுஏபிஏவில் சிறையில் அடைத்திருக்கிறது என்று சொன்னால் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அப்ப சட்டவிரோத நடவடிக்கைகள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அரசுக்கு எதிராக செயல்படுவதுதான் சட்டவிரோத நடவடிக்கை. மாறாக இந்த நாட்டில் கல்யாணராமனும் ஹெச் ராஜா பேசுறதெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கை, அவரெல்லாம் யாரும் சிறையில் அடைக்க முடியாது. 2 வருஷமா 3 வருஷமா பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒரு கல்யாணராமன் சிறையில் அடைக்கப்படுவதற்காக வேண்டி தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் போராட்டம் நடத்தினாலும் கூட என்ன செயல போட மாட்டாங்க, குண்டாசில் தான் போடுவாங்க. 2 மாதம் 3 மாதத்தில் வெளிவர்ற மாதிரியான ஏற்பாடுகளோடு அவர்கள் குண்டாசிலே சிறையில் அடைக்கின்றார்கள் என்கின்ற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அதுவே ஒரு சிறுபான்மை முஸ்லீமாக இருந்தால், அதுவே அவர்கள் சொல்லுகிற அர்பன் நக்சல்களாக இருந்தால் வழக்கே தேவையில்லை, எந்த குற்றச்செயலும் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை, அவர்களே ஆதாரங்களை உருவாக்கி அவர்களே யுஏபிஏல சிறையில் அடைப்பார். அதான நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு பீமா கோரைகான் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களை நீங்கள் பாருங்கள். நாம் பாவம், இப்படி உலகத்தில் ஹிட்லர் கூட செய்திருக்க மாட்டான், ஹிட்லர் கூட செய்திருக்காத அளவிற்கு மோசமான வழக்கில் அவர்கள் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பேராசிரியர் சாய்பாபா அவர்கள், டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், நடக்க இயலாதவர், சக்கர நாற்காலியில் தான் செல்ல வேண்டும். அதுபோல பாதிரியார் ஸ்டெயின்ஸ் பாதிரியார் அவர்கள் ஏறத்தாழ 92 வயதாகிறது. தன்னுடைய கையினால் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வயதின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற அந்த நோயின் காரணமாக டீ கப்பை எடுத்து தன்னுடைய வாயினால் குடிக்க இயலாது. எனவே அதில் உறிஞ்சி குடிப்பதற்காக, தண்ணீரை உறிஞ்சி குடிப்பதற்காக ஒரு சிப்பர் வேணும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். சிப்பர்னா என்ன? உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரா வேணும், சிப்பர் கிளாஸ் வேணும். அதற்காக வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றமே என்னைய அதிகாரிகளுக்கு அது ஒரு அவகாசம் வழங்குகிறது, ஒரு 2 வாரம் கழித்து பதில் சொன்னால் போதும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவரும் 2 வாரம் கழித்து ஓகேன்னு சொல்கிறாங்க. எந்த அளவிற்கு இந்த நாட்டில் வாழுகிற சிறுபான்மை மக்களுடைய நிலை,
நாளிலே இந்த நாட்டிலே போராடுகிற மக்களுடைய நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காக நான் சொல்கிறேன். ஆனால் ஹெச் ராஜாவும் கல்யாணராமனும் சட்டத்திற்கு உட்பட்ட செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு பார்க்கிற தருணத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் யுஏபிஏ என்று சொல்லுகிற இந்த ஆள்தூக்கி சட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான துவக்க புள்ளியை துவக்க விதையை வித்திட்டது என்பது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டிபிஐ கட்சியும் தான். நாடு முழுவதும் இதனை ஒரு பிரச்சார இயக்கமாக மாற்றியது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இந்த யுஏபிஏங்கிற சட்டம் இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்ட உடனே எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ஒரு மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் யுஏபிஏவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி. எங்கள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் போய் ஸ்டேஷனில் போய் அனுமதி கேட்பதற்காக போகிறார். போலீஸ்கிட்ட போய் யுஏபிஏவை எதிர்த்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். அங்கே இருக்கிற காவல்துறை எஸ்ஐ வந்து கூப்பிட்டு கேட்குறார், பாய் ஏற்கனவே எஸ்டிடியூன்னு ஒன்று வச்சிருக்கியா, ஏற்கனவே எஸ்டிபின்னு ஒன்று வச்சுக்க, புதுசாக எதுக்கு பாய் யுஏபிஏன்னு ஒரு அமைப்பு என்று கேட்கின்ற அளவிற்கு தான் இருந்தார்களா. உண்மை சம்பவம் நான் கூடுதல் குறைச்சி சொல்லலை. நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய சவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, எதுக்கு பாய் புதுசாக யுஏபிஏ, ஏற்கனவே பல அமைப்பு இருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அறிவு உள்ளவர்களாகத்தான் அன்றைய காவல்துறையினர் இருந்தார்கள். இவருடைய கையில் போய் நம்முடைய வாழ்வாதாரத்தை ஒப்படைச்சா என்ன நடக்கும்? எனவே ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் இன்றைக்கு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த வழக்கை எதில் போடுறதுன்னு கூட தெரியல. இந்த யோகின்னு ஒரு ஆள், அவர் யோகியா யோகியரா அயோக்கியரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கார். அவர் மாநிலத்தில் ஏதோ ஒரு வழக்கில் சுந்தர் பிச்சை மேலே வழக்கு போட்டிருக்காராம். சுந்தர் பிச்சையின் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை மேலே வழக்கு போட்டு, ஆகா சுந்தர் பிச்சை போட்டோமோ என்று சொல்லி உடனே எஃப்ஐஆர்லேருந்து பேர அளிக்கிறாங்களாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், மனசு இவர்களுக்கு என்ன இருக்குது, இவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது? எனவே நாம் போராடக்கூடியவர்கள், நாம் இன்றைக்கு எந்த ஃபாசிச அரசை எதிர்த்து நாம் போராடுகிறோமோ அது ஹிட்லர் இவங்கிட்ட பிச்சை வாங்குற அளவுக்கு அதை விட ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறார். ஒருவேளை இப்போ உலகத்தில் ஹிட்லர் உயிரோடு இருந்தால் நம்ம தலைவர் மோடிட்ட வந்து அவர் வந்து கிளாஸ் எடுக்கிற அளவிற்கு அவரை விட இவர் பயங்கரமான ப்ரொஃபஸராக மாறியிருக்கிறார். ஏறத்தாழ கடந்த ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபர் சொன்ன பொய் என்பது 30,782 பொய் என்று சொல்லி ஒரு செய்தி அமெரிக்காவில் உலவிக் கொண்டிருக்கிறது. நான் அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், 30,782 பொய்ன்னு சொல்லலப்பா, எங்கள் ஆள் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமான ஒருத்தருக்கு இருக்கார். எங்கள் ஆளெல்லாம் உங்களால் பீட் பண்ண முடியாது. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து இல்லை அண்டார்டிகாவிலேருந்து ஒரு ஆளை கூட்டிருந்தாலும் எங்களால் பீட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளை இன்றைக்கி இந்தியாவை இன்றைக்கி உலகமே இன்றைக்கி பார்த்துட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஃபாசிச சங்பரிவார சக்திகள் மனதில், அதாவது தலையில் அறிவில்லாத, உள்ளம் முழுவதும் கலவர சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் உட்பட ஒரு 7 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? கல்லறையை போய் உடைச்சதுக்காங்க. கல்லறையை உடைச்சா என்ன கிடைக்கும் நீ சொல்லுங்களேன், கல்லறையை உடைச்சா என்ன கிடைக்கும்? இப்படிப்பட்டவர்களைத்தான் இவர்கள் உருவாக்குகிறார்கள். எங்கேருந்து நான் கல்லறையை உடைக்கிற ஐடியா இவனுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா, ஊபியில் இருக்கிற யோகி, நீங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற முஸ்லீம் பெண்களை தோண்டி அவர்களை நீங்கள் பலாத்காரப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம் இதயமற்ற மனிதர்களிடத்தில் அல்ல, மூளையற்ற மனிதர்களிடத்தில் அல்ல, மிருகங்களை விட கேவலமானவர்கள் என்று சொல்லி மிருகங்களை கூட நாம் கேவலப்படுத்தி விடக்கூடாது. அப்படி மோசமானவர்களுக்கு எதிராக இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். யுஏபிஏ வழக்கில் என்ன அளவிற்கு ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டது, கிஷன் ரெட்டி என்ன நாடாளுமன்றத்தில் சொல்லிக்காட்டினார் என்பதை எனக்கு முன்னால் அற்புதமாக ரியாஸ் அவர்கள் சொல்லிக்காட்டினார். இதுதான் நிலவரம். அதாவது 2016 முதல் 2019 வரை போடப்பட்ட வழக்குகளில் யுஏபிஏ வழக்குகளில் 2.2% தான் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. 98% தண்டனைக்குள்ளாக்கப்படவில்லை என்று சொன்னால் தடாவை விட ஆபத்தானது. தடா வழக்கில் கூட 55,000 பேர் பிடிக்கப்பட்டாங்க, 5% பேர் தண்டிக்கப்பட்டாங்க, 5% பேர் தண்டிக்கப்பட்டாங்க. ஆனால் 2% பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இங்கே யுஏபிஏ என்று சொல்கின்ற ஆள்தூக்கி சட்டமும் அந்த ஆள்தூக்குவதற்காக உருவாக்கியிருக்கிற என்ஐஏ என்கின்ற அமைப்பும், அது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இல்லை, நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம், அது நரேந்திர மோடி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இன்றைக்கு நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்வதில் என்ன பொய் இருக்க முடியும், என்ன மிகை இருக்க முடியும்? எனவே நாடு ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்தான காலகட்டத்திலே இன்றைக்கு நாட்டினுடைய ஆட்சியாளர்களிடத்திலே, இந்தியாவிலேயே அறிவுஜீவிகளான, இந்தியாவிலேயே சமூக நீதி பார்வை கொண்ட,
இந்தியாவிலே ஒத்த கருத்தோடு இன்றைக்கு தாமரைக்கு எதிராக தாமரையை கருகவிப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் இருந்துதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த 34 கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு, நாட்டினுடைய மக்களுக்கு, நாட்டினுடைய தமிழர்களுக்கு வெறும் 34 தான் பிரச்சனை என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. பிரச்சனை என்பது ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் சுருக்கி அதனை தந்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்குகிறது, எந்த அளவிற்கு ஒரு அடையாள சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய மௌலவி மன்சூர் அசரத் அவர்கள் சொல்லி காட்டினார். கபரஸ்தானுக்கு இடமில்லை, அடக்குவதற்கு வழி இல்லை, எலும்புகளை எடுத்து வெளியில் போட்டுவிட்டு தான் அவர்களை அடக்க வேண்டும் என்று நிலை இருக்கிறது என்று சொல்லுகின்றார். எனவே அந்த மாதிரி ஒரு ஆபத்தான தருணத்தில் தான் இந்த இலக்கை முன்வைத்து தமிழக அரசு, மத்திய அரசு இதனை செய்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இன்றைக்கு இந்த கருத்தரங்கமும் இந்த ஆவணமும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறேன். எனவே ஆவணத்தை பொறுத்தவரை அது முஸ்லீம்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய வாழ்விலே மிக முக்கியமானது, ஒரு இடத்தை ஏற்படுத்துகின்ற, முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற, இந்தியாவை செழிப்பான வளமான பகுதியில் இயங்க வைப்பதற்கான கோரிக்கைகளை இன்றைக்கு மக்களுக்கு முன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கு முன்வைத்திருக்கிறது. எனவே வைத்திருக்கிற கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு சின்ன உரிமைக்காக கூட தமிழ்நாடு முழுவதும் போராடினால்தான் ஒரு சட்டவிரோதமான நபரை குண்டாசிலே அடைக்க முடியும் என்று சொல்லுகிற நிலையை பார்க்கிறோம். எனக்கு என்னுடைய வாசலில் இருக்கிற சாக்கடையை கிளீன் பண்ணணும் சொன்னால் அதுக்கு நான் ஒரு போராட்டத்தை நடத்தணும். கூப்பிடு எஸ்டிபியை, கூப்பிடு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை, கூப்பிடு தமிழ் தேச மக்கள் முன்னணியை என்று அழைக்கின்ற நிலையைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே போராடாத நிலையில் எந்த உரிமைகளும் பெறப்பட முடியாது. எனவே ஓடாத மானும் போராடாத மனிதனும் இந்த உலகில் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி போராடி பெறுவோம், தொடர்ந்து போராடுவோம். தேர்தல் வரையில் மட்டுமல்ல, தேர்தலை கடந்து இந்த நாட்டிலே சித்தாந்த ரீதியிலே இந்த நாட்டு மக்களுடைய மனங்களை மதங்களாய் பிளவுபடுத்த துடிக்கின்ற அரசுகளுக்கு, செயல்பாடுகளுக்கு எதிராக, இந்த சங்கபரிமாற சக்தியுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக ஜனநாயக அறவழி அடிப்படையிலான நம்முடைய போராட்டம் தொடரட்டும் என்று கூறி மிக அற்புதமானது ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் உட்பட தோழர்கள் அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.